வணக்கம் மக்களே, இது அம்மாவின் சிம்பிள் சமையல். இன்றைக்கி நாம் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து ஸ்டைலில் வந்து சாம்பார் செய்ய போகிறோம். சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமாக செய்கிறது மாதிரி இல்லாமல் பச்சை பட்டாணி சேர்த்து செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு டைம் சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து நம்ம திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோணும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சரி, வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி ஒரு 100-150 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா காய வச்சது. இது வந்து நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு 6-8 மணி நேரம் முன்னாடி நல்லா ஊற வச்சிடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சமைக்கிறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நாம் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதித்ததுக்கப்புறமா அதில் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-100 கிராம் அளவுக்கு போதுமானது. பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகட்டும், அப்படியே மூடி விட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு வந்து பாதி அளவு வெந்துடுச்சு. இப்போ நாம் பச்சை பட்டாணி அதை கூட சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு அப்படியே மூடி விட்டுடலாம். இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான காய்கள் வந்து முதல்ல நறுக்கி எடுத்துக்கலாம். சாம்பார் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி கட் பண்ணிக்கலாம். காய்கறின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விருப்பம் போல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி, பீட்ரூட் தவிர்த்துட்டு மற்ற காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், கூடவே மாங்காயும் சேர்த்துக்க போகிறோம். மாங்காய் சேர்த்திங்க அப்படின்னா வந்து சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாமே தயாராகிடுச்சு. இப்போ நாம் வந்து பட்டாணி வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பட்டாணி வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து திரும்ப ஒரு டைம் வந்து பிளேட் வச்சு அப்படி ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டலாம். ஸோ இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து தக்காளி வெங்காயமும் ஓரளவு வெந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி அதை கூட சேர்த்துக்கலாம். காய்கறி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அப்படியே மூடி விட்டுருங்க, நல்லா கலந்து விட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா காய் வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து முன்னாடி சேர்த்திங்க அப்படின்னா வந்து கரைஞ்சி போயிடும். ஸோ காய் வந்து ஒரு பாதி முக்கால்வாசி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா மாங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு மல்லித்தூள், கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் பவுடர் எதுவுமே சேர்க்கலை, ரொம்ப எளிமையாக தான் செய்கிறோம். ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு பிளேட் வச்சு அப்படி ஒரு 10 நிமிஷம் மூடி விட்டுலாம். இந்த மாதிரி தையலை வேகட்டும். இப்போ நம்ம கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா நச்சுட்டு பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் இருந்தால் போதுமானது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து கிட்டத்தட்ட தயாராகிடுச்சு. இப்போ நாம் அடுப்புலேருந்து எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கூடவே வந்து கொஞ்சம் போல் ஜீரகம், கடுகு, உளுத்தரப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சம் போல் பெருங்காயம், கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பார் அதை கூட கலந்து விட்டு ஒரு பிளேட் வச்சு ஒரு 30 செகண்ட் மூடி விட்டுடலாம். திருப்பி நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு சாம்பார் கூட நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான சாம்பார் வந்து தயாராகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதத்துக்கு கூட சேர்த்து சாப்பிட்றப்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வழக்கமாக செய்கிற சாம்பாரை காட்டிலும் இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.